Hello friends, welcome back to my channel. In the video, short cervix na short cervix in the complication varuma. Abdi complications vanda adu epdi prevent pandradha and treat pandradhu idha pathi indha video la paakalam. Vaanga video ku polam. கர்ப்பப்பை வாயை தான் நம்ம சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கர்ப்பப்பைக்கு கீழே ஒரு சின்ன காம்பு மாதிரி இருக்கும். இதோட லெங்க்த்து 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுவே 2.5 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் அதை தான் நம்ம ஷார்ட் சர்விக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் சர்விக்ஸை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்மளோட 3rd month and 5th month அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் சர்விக்ஸ் லெங்க் அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 2.5 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஷார்ட் சர்விக்ஸை வேறு எப்படி டயக்னோஸ் பண்ணலாலோ, டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை விடவே மோர் அக்யூரேட் ரிசல்ட்டை தரும். இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப் மாதிரி நம்ம வஜினாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம சர்விக்ஸ் லெங்க்த்தை மெஷர் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ஒரு மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். மற்றபடி டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் வந்து நமக்கு மோர் அக்யூரேட் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, ப்ரீ மெச்சூர் பர்த், நம்ம குழந்தை வந்து 37 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிறக்கலாம். அல்லது நம்ம ப்ரெக்னென்சி வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர்லேயே எண்ட் ஆகலாம், அதாவது மிஸ்கேரேஜாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளிகேஷன் எதனால் வருதுன்னா, நார்மல் சர்விக்ஸ் வந்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லோவர் பார்ட்டில் நல்லா டைட்டாக க்ளோஸாக இருக்கும். பட் நம்ம கன்சீவ் ஆகிட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு சர்விக்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிட்டே வரும். 37 to 42 வீக்ஸில் வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி நமக்கு டெலிவரி ஆகும். இது வந்து நார்மல் சர்விக்ஸ் இருக்கிற ப்ரொசீஜர். பட் ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சர்விக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அப்போ வந்து பேபியோட க்ரோத், ஒரு செகண்ட் ட்ரைமிஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த யூட்ரஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா குழந்தை வந்து மிஸ்கேரேஜாக இருக்கும், இல்லை ப்ரீ மெச்சூராக பிறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஷார்ட் சர்விக்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. பட் ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கும்போது வர காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிறது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து நம்ம ப்ரெக்னென்சியை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவுது. இதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக வீக்லி பேசிஸில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வஜீனல் சப்போஸ் ஷெரிஸ்ன்னு சொல்லுவாங்க, வஜீனல் ப்ரொஜெஸ்ட்ரானாக கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம வஜீனலில் டெய்லி பேஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ட்ரீட்மெண்ட் சர்க்லாஸ், நம்ம சர்விக்ஸை சுற்றி ஸ்டிச்சஸ் மாதிரி போடுவாங்க. இது வந்து நம்ம சர்விக்கல் ஸ்டிச்சஸ்னு சொல்லுவோம். இந்த சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து 20 வீக்ஸ்க்கு முன்னேன்னா இல்லைனா அதுக்கப்புறம் போடுவாங்க. இது போடுறதுனால நம்ம சர்விக்ஸ் ஓப்பன் ஆகாமல் பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுலேருந்து, ப்ரீ மெச்சூராக பிறக்கிறதுலேருந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. இதை எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, 36 வீக்ஸ் to 38 வீக்ஸ் அந்த பேஷண்ட்ஸோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்து ஸ்டிச்சஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டெலிவரி பார்ப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன் அரேபின் பெஷரி. இது வந்து ஒரு சிலிக்கான் ரிங் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம பெஷரின்னு சொல்லுவாங்க. நான் இமேஜில் காமிச்சிருக்கேன். அதை வந்து நம்ம வஜினால் இன்சர்ட் பண்ணி சர்விக்ஸை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இது டைட்டாக க்ளோஸாக பிடிச்சிக்கும். இதே அதே சர்விக்கல் ஸ்டிச்சஸ் மாதிரியே டெலிவரி டைமில் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு நார்மல் டெலிவரியும் சி செக்ஷனும் அந்த டைமில் இருக்கிற இதை பொறுத்து நமக்கு டெலிவரி பார்ப்பாங்க. இந்த மூணு ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகலாம். அவங்கவுங்க மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் இந்த மூணுமே வந்து எஃபெக்டிவான வே தான். இந்த மூணு ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாகவும் ஷார்ட் சர்விக்ஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ரெக்னென்சி லாஸையும் மிஸ்கேரேஜையும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.